இதோ அண்ணாமலை தலத்திலே அஜபா நடனம் ஆடுவதற்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியாக சிவபெருமான் உண்ணாமலை தாயார் உடனாகிய அண்ணாமலையப்பர் அழகாக வலம் வரக்கூடிய அந்த காட்சியை நாம் காண்கின்றோம். அரகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலைக்கு அரோகரா என்பது போல மலை மேலே தீபம் ஏற்றி அங்கே மிகப்பெரிய ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. அதோ மலையின் மீது ஒளி பிழம்பாக ஜோதி வடிவாக அண்ணாமலையப்பன் உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை அண்ணல் நமக்கெல்லாம் அருள் காட்சி தரக்கூடிய அற்புதமான அந்த காட்சியை நாம் இப்பொழுது புதியுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒளியான வாழ்வு அமைய வேண்டும். அர்த்தநாரீஸ்வரராக வலம் வரக்கூடிய அண்ணாமலை அண்ணலின் அருளால் எல்லோருடைய வாழ்விலும் இருள் அகன்று ஒளி பிரவாகமாக வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுதலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அழகாக மலை மீது தீபம் ஏற்றிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அது எத்துணை விதமான பிரகாசம், எத்தனை விதமான உற்சாகத்தை நமக்கு தருகின்றது. நான் இருக்கின்றேன், கவலை கொள்ளாதே, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தாலும் கூட உனக்கு அடைக்கலம் தருவதற்கு உன்னை பெற்றவனாகிய அப்பன் அருணாச்சலம் நான் இருக்கின்றேன் என்று அபயம் கூறக்கூடிய அந்த அழகை எத்துணை ஜென்மம் எடுத்தாலும் பார்ப்பதற்கு நமக்கு கண்கள் போதாதுதான். அழகாக மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருக்க வான வேடிக்கைகள் ஒளி காட்ட ஆலயத்தின் மீது வண்ண சரவிளக்குகள் அழகாக மின்ன அதோ மலையின் மீது அண்ணாமலையின் மீது அழகான ஜோதி ஸ்வரூபமாக அண்ணாமலையார் நமக்கெல்லாம் அருள் காட்சி தந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று மாணிக்கவாசக பெருந்தகை பாடியது போல அங்கே தீபத்தின் மூலமாக நமக்கு அவர் கூறியிருக்கும் ஒரு முக்கிய செய்தி என்ன என்றால், உலகத்தில் இருள் கவிழ்கிறது என்பதை பற்றிய அச்சம் வேண்டாம். காரணம், சிவபெருமானே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று பாடியது போல நள்ளிருளிலும் அவன் நடனம் ஆடக்கூடியவன், எந்த நேரத்திலும் நம்மை ஓடி வந்து காக்கக்கூடியவன், இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய உன்னதமான தெய்வம் என்பதை நமக்கு மீண்டும் ஒருமுறை இந்த ஆண்டும் அண்ணாமலைக்கு அரோகரா அருணாச்சலத்திற்கு அலோகரா என்கின்ற அந்த கோஷங்கள் நமக்கு காதுகளிலே விழுகிறது. பக்தகோடி பெருமக்களின் அத்துணை வேண்டுதல்களையும் அவர் வேண்டியபட்டும் நிறைவேற்றுவதற்கு இதோ அண்ணாமலையின் மீது ஜோதி ஸ்வரூபமாக வீற்றிருப்பதை நாம் காண முடிகிறது. பஞ்சமூர்த்தி புறப்பாடு மிகச்சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுது ஆலயத்தின் வளாகத்திலே அங்கே பக்தகோடி பெருமக்கள் மலையின் மீது தீபத்தை தரிசித்த அந்த மகா புண்ணிய காலத்திலே மனம் மகிழ்ந்து இருக்கின்றார்கள். ஒரு திருவிழா என்று சொன்னால் ஊர் கூடி தேர் இழுப்பது என்று கூறுவார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஊர்களில் நடைபெறக்கூடிய திருவிழா காலங்களிலே ஊரினை முதலிலே சுத்தம் செய்வார்கள். ஊரும் நாடும் சுற்றுப்புறமும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்துவிட்டாலே நமக்கெல்லாம் பெருமளவிற்கான நோய்கள் பிணிகள் வருவது தடுக்கப்பட்டுவிடும். அதை தவிர அந்தந்த ஆண்டிலே மனத்திற்குள்ளே இருக்கும் மாச்சரியங்கள், வேறுபாடுகள், யாரேனும் ஒருவருக்கொருவர் இருக்கும் கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள் இருக்குமேயாயின் அவற்றையெல்லாம் மறந்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரையும் அழைத்து வந்து எங்கள் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை திருவிழாவை பார்ப்பதற்கு வாருங்கள் என்று அன்போடு அழைத்து உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அதனால்தான் ஊர் கூடி தேர் இழுக்கக்கூடிய திருவிழாவை நம்முடைய சம்பிரதாயத்தில் பெரியவர்கள் அதிகமாக உருவாக்கி தந்தார்கள். இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள்
மிக மிக அற்புதமாக இந்த பெருமானை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். இதோ மலையின் மீது அந்த மகா தீபம் அனையா தீபம் எரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது.